மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கன்ஃபியூஷனே தமிழில் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம சேனலில் தமிழும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இல்லைங்களா. இன்னைக்கு தமிழில் கன்ஃபியூஷன் பார்க்க போகிறோம். அதை என்ன சொல்லுவோம்னா, நாக்கு பிறழ் இல்லைன்னா நாக்கு நெகிழ், நாக்கு நா பிறழ் அல்லது நா நெகிழ் பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம். அல்லது நா பிறழ் பயிற்சி, அது நாக்கு பிறழ சில வாக்கியங்கள் அப்படின்னு எழுதியிருக்கேன் சரிங்களா. இப்போ இதை வந்து நம்ம இங்கிலீஷில் சொல்கிற மாரி தான், இட் இஸ் எ சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ஆர் சென்டென்ஸ் வாண்ட் டு சே, வி கேன் சே ரேபிட்லி அண்ட் ரிப்பீட்டட், ஓகேவா. ஸ்பீடாகவும் ரிப்பீட்டடாகவும் சொல்லி பழகிறது தான். இது ஃபார் ஜோக்குக்காகவும் ஃபன்னிக்காகவும் நம்ம சொல்லுவோம். ஆனால் அதுக்கு வந்து உண்மையாகவே பார்ப்போம்னா, இது வந்து நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு இதை சொல்லி பழக வச்சோம்னா நாக்கு நல்லா பிறழும், தமிழ் நல்லா வாசிப்பாங்க சரிங்களா. இந்த ழா தான் மெயினாக வராது குழந்தைங்களுக்கு, அதனால் நம்ம இந்த ழா வச்சுலாம் நிறைய சொல்லி கொடுத்தோம்னா பிள்ளைங்க நல்லா பேசுவாங்க. வாழைப்பழம் வாழைப்பழமா அப்படி சொல்லாமல் வாழைப்பழம் அப்படி சொல்லி கொடுத்தோம்னா, இந்த நாப்பழம் பயிற்சி கொடுத்தோம்னா அதெல்லாம் நல்லா வந்துடும் சரிங்களா. யார் தைச்ச சட்டை, ஃபஸ்ட்டு ஒன் இப்போ நம்ம பார்க்குறோம், யார் தைச்ச சட்டை, எங்கள் தாத்தா தைச்ச சட்டை. இதை வந்து ஸ்பீடாக 3 times, அப்புறம் நல்லா பிள்ளைங்களா 5 times அப்படி சொல்ல சொல்ல நம்மளுக்கு ஃப்ளூயன்சி கிடைக்கும், நல்லா நம்ம ஸ்பீடாக பேச முடியும் தமிழில், ஸ்பீடாக ரீட் பண்ணுவாங்க பிள்ளைங்க சரிங்களா. யார் தைச்ச சட்டை, எங்கள் தாத்தா தைச்ச சட்டை. யார் தைச்ச சட்டை, எங்கள் தாத்தா தைச்ச சட்டை. யார் தைச்ச சட்டை, எங்கள் தாத்தா தைச்ச சட்டை வரல சரிங்களா. அது மாதிரி சொல்லி சொல்லி பார்த்தோம்னா கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் என்னென்னா, ரெண்டாவது கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்டை. கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்டை. கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்டை. கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்டை, ஓகேவா. அடுத்தது மூணாவது, ஓடுற நரியில் ஒரு நரி கிழநரி, கிழநரி முதுகில் ஒரு மொழி நரி மொழி. ஓடுற நரியில் ஒரு நரி கிழநரி, கிழநரி முதுகில் ஒரு மொழி நரி மொழி. ஓடுற நரியில் ஒரு நரி கிழநரி, கிழநரி முதுகில் ஒரு மொழி நரி மொழி. ஓடுற நரியில் ஒரு நரி கிழநரி, கிழநரி முதுகில் ஒரு மொழி நரி மொழி, ஓகே. அடுத்தது பாருங்க, வீட்டுக்கிட்ட போகிற, வீட்டுக்கு மேலே கூரை, கூரை மேலே நாடன். வீட்டுக்கிட்ட போகிற, வீட்டுக்கு மேலே கூரை, கூரை மேலே நாரை. வீட்டுக்கிட்ட போகும் கோரை, வீட்டுக்கிட்ட கோரை, அதை பேச்சு மொழியில் கோரைன்னு சொல்லுவோம் கோரை. வீட்டுக்கிட்ட கோரை, வீட்டுக்கு மேலே கூரை, கூரை மேலே நாரை. வீட்டுக்கிட்ட கோரை, கூரை மேலே தப்பாயிடுச்சு சரியா. கடலோரத்தில் அலை உருளுது பெருளுது. அடுத்தது, கடலோரத்தில் அலை உருளுது பெருளுது, தத்தளிக்குது தாளம் போடுது. கடலோரத்தில் அலை உருளுது பெருளுது, தத்தளிக்குது தாளம் போடுது. கடலோரத்தில் அலை உருளுது பெருளுது, தத்தளிக்குது தாளம் போடுது. கடலோரத்தில் அலை உருளுது பெருளுது, தத்தளிக்குது தாளம் போடுது, ஓகேங்களா. நீங்களும் அதுமாரி பயிற்சி பண்ணுங்க.